ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாழை இலை சேனலில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, பப்ளிக் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். யூஎஸில் இருக்கிற பிரபலமான சூப்பர் மார்க்கெட்டில் பப்ளிக் சூப்பர் மார்க்கெட்டும் ஒன்று. எதுக்காக இன்றைக்கி இந்த கடைக்கு வந்திருக்கோன்னா, இன்றைக்கி வந்து இங்கே வந்து சண்டேனால நாங்கள் வந்து நான்வெஜ் அதாவது சிக்கன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக நம்ம ஊர்லேயும் சென்னையிலையும் ஞாயிற்றுக்கிழமானா வந்து ஒரு பையை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கடைங்களுக்கு கறி கடைக்கு போவோம். அதே தான் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே வந்து செஞ்சு பார்க்கலாம். அதே இது எப்படி இருக்குது ஃபீல் பண்ணாங்க. யூஸ்வலி நாங்கள் வந்து ஒரு ஒன் டே முன்னாடி நாங்கள் வாங்கிடுவோம். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சண்டே மார்னிங் வந்திருக்கிறோம் ஷாப்பிங்க்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஹோல் யங் சிக்கன் முழு கோழி அப்படியே வாங்கிட்டேன். அதாவது எனக்கே எனக்குன்னுவாங்கள அந்த மாதிரி தான், ஒரே ஒரு கோழி தாங்க இருந்தது. அதிசயமாக ஒரு வேளை வந்து இந்த கடைக்காரக்கே தெரிஞ்சிருக்கோம் போலகுது. நான் யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ எடுக்க இன்றைக்கி வருவேன், சண்டேக்கு கறி எடுக்க வருவேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சா என்னான்னு தெரியல. கடவுளே பார்த்து கொடுத்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரே ஒரு யங் சிக்கன் தான் இருந்துச்சு, முழு கோழி. அதுவும் நான் வாங்குகிற அதே இது அதே சைஸு யங் சிக்கனும் கூட. கோழி வாங்கியாச்சு. ஸோ வந்து இதை வந்து வெட்டணும் இல்லைங்க. இங்கேயே வந்து இந்த கடை உள்ளேயே வந்து மீட் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். நான் எப்படி எனக்கு வேணும் அப்படிங்க எந்த மாதிரி கட்டிங் வேணுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம யங் சிக்கன் மாதிரி நம்ம முழு கோழியாக வாங்கிட்டோன்னா நமக்கு என்ன மாதிரியான சைஸ் வேணும், என்ன மாதிரியான கட்டிங் வேணுங்கிறது நம்ம சொல்லி இந்த கடையில் கொடுத்தோன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு விருப்பமான சைஸில் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10-15 மினிட்ஸில், மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸில் இவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ளே இவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த பப்ளிக் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நான்வெஜ் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வாங்கினோன்னா அதுவும் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி கட் பண்ணதே வந்து விற்கிறாங்க. எல்லாமே வந்து கட் பண்ணது அந்த மாதிரி விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் இருக்குல்லங்க, இதுலேயே வந்து சிக்கன்லேயே வந்து நிறைய வகை, அதாவது பிரெஸ்ட் பீஸு, அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து லெக் பீஸ் மட்டும், விங்ஸு தனியாக, அந்த மாதிரி வந்து நிறைய தனித்தனியாக போன்லெஸ்ஸு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. இது என்ன இடம்னா அந்த நம்ம மீட் அந்த கட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம கொடுத்தோம்லாங்க, அது உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கறியோட இதெல்லாம் வந்து வெயிட் போட்டு அதை வந்து லேபிள் ஓட்டி ஓட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ண, உடனே உடனே போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்பவே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மிஷினில் வந்து லேபிள் ஓட்டுறது, வெயிட் போடுறது எல்லாமே ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அவங்க வந்து கறி கட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய சின்ன ஷாப்பிங்கும் நம்ம பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் அப்படியே காட்டுறேன் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குன்னு. இது ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே போர்க்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து சிக்கன் செக்ஷன் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தனியாக இருக்குது. நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லெக் பீஸ் அந்த பேக்கெட் கூட நான் வாங்கினது வந்து அந்த என்னுடைய கார்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பிரெஸ்ட்லேயே வந்து பெரிய சைஸு அந்த மாதிரியும் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முழு கோழி வாங்கினேன் இல்லைங்க, ஒரே ஒன்று தான் இருந்ததில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதுலேயே வந்து குட்டியாக சின்னது அந்த எண்ணெய் இதில் வந்து அந்த இதில் வந்து ஹோல் இது இருக்குது. பட் வந்து இது நாங்கள் சாப்பிட்றதில்ல அந்தளவுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாததுலாம் நாங்கள் வாங்குறதில்ல. சிக்கன் பிரஸ்ட்டும் வந்து முழுசும் இருக்குது, அதே மாதிரி போன்லெஸ்ஸும் இருக்குது, விங்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரக்க பகுதியில் ஒரு மாதிரி சாஃப்டாக வரலாங்க, அதில் கூட போன்லெஸ்லாம் கூட வருது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட வந்து இது ரொம்ப சாஃப்டான கறி வேணும்னா நீங்கள் அந்த விங்ஸில் வர அந்த போன்லெஸ் வாங்கினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாஃப்டாக அவங்களுக்கு வந்து பழக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அங்கே பாருங்கள் அந்த சைடில் வந்து சீ ஃபுட், அந்த செக்ஷனில் வந்து சீ ஃபுட் இதில் வந்து எறா அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. இங்கேயே பாருங்க இந்த பப்ளிக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா எனக்கு யூஸ்வலாக வந்து இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிங் வந்து என்னென்ன மாதிரியான கட்டிங் நம்பர் போட்டிருப்பாங்க. 1, 2, 3 இந்த கட்டிங்னா 1, நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பப்ளிக்ஸில் ஏன் போடலைங்கிறது எனக்கு தெரியல. நிறைய ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் நான் கட்டிங்கோட நம்பர் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு அவ்வளோவா புரியல. நம்ம வந்து எனக்கு இப்படி வேணும், ஆக்சுவலாக நான் வந்து என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்னா பிரியாணி பண்ணணும், அதனால் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் வந்து பெரிய பீஸாக நான் கட் பண்ணி கொடுக்க சொல்லி நான் கேட்டிருக்கேன்.
பப்ளிக்ஸில் பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட்டும் வந்து அவைலபிள் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எறா, அதுக்கப்புறம் நண்டு, அந்த மாதிரி வகைற எல்லாமே வந்து இங்கேயும் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். எறாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்கும், அது வந்து ஃபார்மில் போட்டு வளர்த்துது. அது வந்து அந்த அளவுக்கு இந்த கடல் இந்த சீல இருக்கிற அந்த எறா அளவுக்கு டேஸ்ட் வந்து வராதுங்க. நிறைய வாட்டி நான் வாங்கி அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து எறாலேயே வந்து இந்த யூஎஸில் இருக்கவங்க யாராவது வாங்குற மாதிரி ஒரு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கணும், அது வந்து உங்களுக்கு வந்து சீல பிடிச்சதா எறா. அதேமாதிரி மீன்லாம் கூட ஃபார்ம் சி அப்படின்னு ரெண்டு இது இருக்குது, எங்கே வந்து பிடிச்சதுன்னு அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்க. எப்பவுமே வந்து கடலில் பிடிச்சது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபார்மில் வந்து அவங்களே வந்து ஒரு தீனி போட்டு வளர்த்து அவங்க வந்து ஒரு சைஸ் வந்தோடனே அவங்க வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அதை விட நமக்கு வந்து கடலில் பிடிச்சது தாங்க ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஆற்றுல ஏரியில் பிடிச்சது அப்படின்வாங்க. கிராமத்து சைடு ஊர் சைடில் தான் அந்த மாதிரிலாம் விற்பாங்க. மீன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து கடலில் பிடிச்சது தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் வந்து இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து சீலை, அந்த மாதிரி சீலை வந்து பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ரொம்பவே வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதான் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மில் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்லாம் கூட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வந்து கட் பண்ண சொன்னேன். அதனால் வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி வந்து இதே கடையில் வந்து வேற ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுவார். இது வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு, இதோட ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருக்கணும். பட் அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே சொல்லி என்ன சரி நான் பார்த்துக்கலாம், வீட்டில் போய் நம்ம ஏதாவது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து சண்டேனால என்னால் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபாஸ்ட்டாக இதுக்கப்புறம் நான் போய் வீட்டில் போய் குக்கிங் வேறு நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் முடிச்சிட்டேன். ஸோ பில்லிங் செக்ஷனும் வந்துட்டேங்க. ஸோ பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். என்னங்க எங்கள் வீட்டுக்கு தேவையான சண்டேக்கு தேவையான நான்வெஜ் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.